ஓ பொய்யை பத்து பேர் நம்பி இருந்தாலும் உன் கூட இருந்தவன் தமிழ்நாட்டு மக்கள் பூரா உன் பொய்யை நம்புவான்னு நினைக்காத. நீ வில்லங்கிறது பத்திர தெரியும், நீ சரியான மக்கள் விரோத சக்தி அப்படிங்கிறது பத்திர தெரியும். இருந்தாலும் வடிவேல் சார் தான் யாரையும் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் காரணம் என்னன்னா, இப்ப அவர்கிட்ட வசதி இல்லாம இருந்தா வந்திருப்பாரு, ஐயோ எல்லா நடிகர் வருவாங்க நம்ம அறிமுகமாக்கலாம் அவரை பார்க்க போற மாதிரி அப்படின்னு எல்லாமே செட் ஆயிடுச்சு அவருக்கு. இனிமே யாருடைய தேவை தேவையில்லை. பணம் பேங்கில் ஃபுல்லா கிடக்கு, ஒயிட்டாவே நிறைய இருக்கு, நல்ல சொத்து சோ நிறைய இருக்கு, பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு. இப்ப அவர் சந்தோஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப பண்ணு யார் வேணாங்கிற எத்தனை வேணாலும் ஓடாது சார், அதெல்லாம் ஓடாது. அந்த ஒரு நேரம் தான் செட் ஆகி பொண்டாமணி நான் சிசர் பண்ணவும் நிறைய பேர் நல்லா க்ரைம் பண்ணவும் நல்லா ஒரு கேங் உருவாச்சு. சரி நல்லா தான் போய்கிட்டு தான் போன வாரம் கூட பேசினான், என்னடா அண்ணன் அண்ணே ரொம்ப உடம்பு தான் இருக்குது, இருந்தாலும் விட மாட்டேன், நான் தான் போகிறேன் அப்படி அப்படின்னு இருந்தான். அப்புறம் பார்த்தா திடீர்னு பொண்டாமணி இறந்துட்டார். எனக்கு அதிர்ச்சி. அப்புறம் இந்த பையன் இன்னொருத்தர் இருக்கேன் ஆம்பளை போய் அவனுக்கு ஒன்றும் சரியாக விவரம் புரியலை. நீ என்னடா அப்பாவோட நான் டச்சப் அப்பவே அது மாதிரி உங்களுக்கு உறவாகிறவான்னு சொன்னான். டச்சப் அப்பவே விட்டால் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவேன், 1000 ரூபா கொடுப்பான். இல்லைண்ணே எனக்கு யாருன்னு பொண்ணு தருவா, எந்த ஊர் சொந்தம் சுருத்து யார் பரம்பரை யார் உங்கள் குடும்பம் என்ன கோத்திரம் என்னன்னு நான் எதை சொல்ல விடுதலை அப்படின்னு சொல்லுவான். ஒரு பொண்ணை பார்த்து மாலையிலேருந்து தாலியிலேருந்து எல்லாமே நானே வாங்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். தாலி கட்டையில் போலீஸ் வந்துருச்சு, தாலியை கட்டுறானே ரெண்டு முடிச்சு தான் போட்டிருந்தான். அப்புறம் நான் ஒரு முடிச்சு அவன் கையோட சேர்த்து போட்டு முடிச்சு இந்த 2023 நிறையா நம்ம தமிழ் காமெடி நடிகர்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் சார். அதில் இப்போது சமீபத்தில் போண்டாமணி சார் ஒருத்தருக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் எப்போவது ஒரு நாள் வரதான் போகுது. அந்த வகையில் போண்டாமணி சார் வந்து நல்லா வாழ்ந்துட்டு நிறையா பணங்காசு சம்பாரிச்சுட்டு தன்னோட பிள்ளைக்குட்டியெல்லாம் படிக்க வச்சுட்டு சொத்து நிறையா சேர்த்து வச்சுட்டு இறந்து போயிருந்தாருனா கூட பரவாயில்ல சார். சிகிச்சைக்காக காசு பத்தாமல் ஒரு வறுமையினால் இறந்து போயிருக்காரு. இந்த நிலைமை தான் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் அதே நிலைமை வந்து நம்ம போண்டாமணி சாருக்கு வந்திருக்கு. முதல்ல இந்த நிலைமையை எப்படி பார்க்குறீங்க சார், இந்த ஒரு நிலையில் அவர் இறந்து போனது அப்படிங்கிறது? நம்ம எல்லாருமே மரணத்தை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கவங்க தான். யார் மரணத்தை சந்திக்காமல் பெரிய பெரிய வள்ளலார் ஒரு ஆள் தான் அப்படி இருந்தார். என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். எல்லாருமே மரணத்தை சந்திக்க ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். அது தேதி தெரியாததுனால நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தேதி தெரியாத தூக்குத்த நினை விதிக்கப்பட்ட கைதிகள் நம்ம மனுஷன் பூரா. ஏன் கடவுள் வந்து அந்த தேதியை சொல்லலைன்னா, அந்த தேதி தெரிஞ்சுட்டா அவன் டயத்தை டைரியில் குறித்து வச்சுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க. வரி அமைச்சான் போயிட்டு வரோம்னா, இல்லை அமைச்சா நான் 12 மணிக்கெலாம் நாளைக்கு முடிஞ்சு, தை மாதம் எனக்கு முடிஞ்சு, மார்கழி மாதம் எனக்கு முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு எவனும் வேலை செய்ய மாட்டான். ஆக மனிதன் உயிர் போகும் முறை உழைக்க வேண்டும் என்பதற்காக தேதியை சொல்லவில்லை. தூக்குத்தண்டனை தினாந்தே சொல்லிடுவாங்க. ஆனால் தேதி தெரியாத தூக்குத்தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மனுஷங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம். யாருக்கு என்னன்னு சொல்ல முடியாது. இப்போ போண்டாமணியை பொறுத்தவரை வந்தார், வர்ற காலங்களில் என்னத்தான் வந்து முதல்ல பார்த்தார். நாங்கள் அந்த எம்ஜிஆர் நகரில் ஹோல்சேல் அரிசி மண்டி வச்சுருந்தேன். அப்போ தெனாலி போண்டாமணி ரெண்டு நடிகர்கள் அப்படி வருவாங்க, சான்ஸ் தேடிட்டு சாடான்னு வந்து உட்காருவாங்க 1 மணிக்கு கடையில். என்னடா என்னாச்சும்மே எங்கண்ணே எல்லாரும் தான் அடுத்த மாதம் ஷூட்டிங் இந்த மாதம் ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க, ஒருத்தன் கூட சான்ஸே தெரியலன்னா. அப்புறம் நான் எப்போ வழக்கம் போல் 25 ரூபா கொடுப்பேன். 25 ரூபாங்கிறது இப்போ பெருசு, ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு 3 நேரம்டா ராத்திரிக்கும் இட்லிக்கு இதுதான். ஆனால் அண்ணன் தாராளமாக இருக்கும் அப்போ 25 ரூபாங்கிறது டெய்லி. அப்படி ஒரு 2 வருஷம் வருவாங்க. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் வந்தவொடனே வர்றதில்லை. அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நிறையா சான்ஸ் வந்துச்சு. அப்புறம் வடிவேல் நான் நடிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சோன்னே இந்த கேங்குகளை பூரா கொண்டே உள்ளே விட்டேன். ஒவ்வொரு ஆளாக சேர்த்து ஒரு ட்ராக் மாதிரி பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போண்டாமணி அதில் மெயினாக போட்டோம். நல்ல நடிகர்னு பேர் வாங்கினார். நல்ல நடிகர்னு கூட நல்லா சொன்னால் பிக்கப் பண்ணி செய்யக்கூடிய ஆள் தான். ஓடும்போது அப்புறம் ஒரு நான் கேட்டேன், என்னடா கல்யாணம் பண்ணலையானு. அவன் ஸ்லோனில் இருந்த அந்த பையன், நிறைய பேர் உறவினர்கள்லாம் சுட்டு கொல்லப்பட்டு விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டு இவன் மிஞ்சி கிஞ்சி எப்படியோ வந்து சிங்கர் போய் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தான். இல்லைண்ணே எனக்கு யாருன்னு பொண்ணு தருவா, எந்த ஊர் சொந்தம் சுருத்து யார் பரம்பரை யார் உங்கள் குடும்பம் என்ன கோத்திரம் என்னன்னு சார் நான் எதை சொல்ல விடுதலை அப்படின்னு சொல்லுவான். ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் நானே ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். காசர்காடா கல்யாணத்துக்குன்னு நான் எங்கன்னே வாங்குறதே 500, 300, 200 அது எனக்கே பத்தலை. நான் எங்கன்னே அப்படின்னா, சரி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ நைட்டு விடு அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து மாலையிலேருந்து தாலியிலேருந்து எல்லாமே நானே வாங்கி எல்லாம் பண்ணி வெள்ளக்கோட்டை முருகன் கோயிலில் போய்
அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா அன்னதானம் தினம் 1000 பேர் சாப்பிட்றாங்க, எங்கால ஒரு 300-400 பேர் வருவாங்க எல்லாம் சேர்த்து, நீங்கள் அதுக்கு சோறு போட்டுருங்கன்னு அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். கல்யாணம் விருந்து மாதிரியே பயங்கரமாக இருக்கும், அங்கே விருந்து சாப்பாடு அருமையாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவன் என்னென்னா ஓய்வு எடுக்க மாட்டான், சினிமா மட்டும் இல்லை. இங்கேருந்து கன்னியாகுமரியில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இவன் கிங்காங்கு இன்னும் 2-3 பேர் சேர்த்துக்கிட்டு அல்வா வாசோடு போவாப்பில் இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. நல்லா தான் போய்கிட்டு தான், போன வாரம் கூட பேசினான், என்னடா அண்ணே அண்ணே ரொம்ப உடம்பு தான் இருக்குது, இருந்தாலும் விட மாட்டேன், நான் தான் போக போகிறேன் அப்படி அப்படின்னு இருந்தான். அப்புறம் பார்த்தா திடீர்னு போன் வருது, பொண்ணாமணி இறந்துட்டார். எனக்கு அதிர்ச்சி, என்னடாத்த நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா வரப்போகிற நேரத்தப்போ பையனுக்கு வந்து பொண்ணு வந்து இருக்கணும், டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐசர் வேலை, அவர் எல்லா பொறுப்பும் எல்லா செலவும் நானே படிக்க வச்சு நானே வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னார். ஓகே. ஏன்னா அவர் புரட்சி தலைவருடைய ஆள், அதனால் புரட்சி தலைவர் மாதிரியே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, தர்மம் செய்கிற குணம், அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பையன் இன்னொருத்தருக்கு ஆம்பளை போய் அவனுக்கு ஒன்றும் சரியாக விவரம் புரியலை, நீரடானே அப்பாவோட நான் டச்சப் பார்ப்பேன் அது மாதிரி உங்களுக்கு உறவாகிறவான்னு சொன்னான். டச்சப் பார்ப்பே விட்டால் எப்படி அவன் குடும்பத்தை காப்பாற்றுவேன், 1000 ரூபா கொடுப்பான், இருடா நான் ஆர்டியாக சேர்த்து விட பார்ப்போம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். இவ்வளோதான் பொண்டாமணியுடைய நிலமை. அப்போ வடிவேலு நாங்கள் பொண்டாமணியெல்லாம் ஒரு கேங்கா ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த கேங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து அந்த கேங்க இருந்திருக்கு, நம்ம இருந்திருக்கோம். எல்லாம் சிறப்பான காமெடி. இப்போ காமெடி இல்லைன்னு வருத்தப்படுறாங்க எல்லோரும், என்னென்னு தெரியல. வடிவேலே வந்து நடித்தாலும் இப்போ ஓட மாட்டேங்குது காமெடியில், 2 படம் ஒன்று போடலை. ஒவ்வொரு சீசன் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ அடுத்து நாங்கள் படம் பண்ணிக்கிறோம், என் பையன் வந்து ஒத்த ஓட்டு முத்தையன்னு ஒரு படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கார். கவுண்டமணி ரொம்ப நாள் சென்று ஹீரோவாக பண்ணுறாரு, அந்த பையன் தான் ஹீரோ. எங்கள் பையன் முதல்ல மாமதுரைன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணார், அப்புறம் ஐயன் பண்ணார், நாடோடி வம்சம் பண்ணார், அப்புறம் கொடைன்னு ஒரு படம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ தோட்ட முத்தையோட அவர் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து எம்பிஏ முடித்தவங்க இருந்தார், இடவெளியில் படிக்க போயிட்டார். எம்பிஏ முடித்து எல்எல்பி பெங்களூரில் முடித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி அப்புறம் சைபர் கிரைம் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து இப்போ தைரியமாக நடிக்கிறார். எல்லாம் பார்ப்போம் நல்லா கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடிச்சிக்கிட்டு இருக்கார். அதான் அந்த இந்த படத்துலையும் கூட போட்டு விட்டேன் ஒரு சீன் நடிச்சிருக்கேன், தூக்குறாரா இல்லையான்னு தெரியல. ஒத்த விட்டு முத்தியில் சார் போருங்க சார் பாவம் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வருத்தமான விஷயந்தான். நம்மளே உருவாக்கி நம்மளே ஆளாக்கிட்டு அவனுடைய செத்தது யாரும் காரணம் இல்லை, அவன் தான் அதிகமான அலைச்சல். அதிகமான அலைச்சல் அவன் குடும்பத்தில் காப்பாற்ற வேண்டியிருக்கு. 3 பேரை வீட்டு வாடகை கொடுக்கணும், ஒரு வீடுகளெல்லாம் வாங்கலை. நீங்கள் நினைப்பாங்க பயங்கரமாக போட்டாமணி இந்த படத்தில் வரான், அந்த வீடு வாங்கலையே, வீட்டோட சாப்பாட்டு பண்ணுற தென்னவும் சிக்கன் வாங்குவோம், சிக்கனை மட்டனுமா வாங்கி அவன் உயிர் அவனே கெடுத்து நல்லா பொண்டாட்டு பிள்ளைகள் நல்லா வாங்கி போடுவான். பிள்ளை வளரும்னே நம்ம தான் அவன் சாப்பிடட்டும். இன்னைக்கு போண்டாமணி அண்ணனை வந்து இறுதியாக பார்க்க வந்த எல்லாருமே அங்கே பேட்டி கொடுத்தாங்க. நான் பேட்டி கொடுக்கும்போது வடிவேல் சார் ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற எல்லா கூட நடித்த நடிகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் வடிவேல் சார் தான் யாரையும் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு மன சத்தம் கூட வரவில்லை, இருந்தாலும் அவர்கிட்ட உதவி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மனோபல சத்தத்துக்கு வரல, மயில் சாமி சத்தத்துக்கு வரல. வந்தாரா மயில் சாமி சத்து? இல்லை சார், வரமாட்டார். காரணம் என்னன்னா இப்போ அவர்கிட்ட வசதி இல்லாமல் தான் வந்திருப்பார். ஐயோ எல்லா நடிகர் வருவாக நம்ம அறிமுகம் வாங்கிக்கலாம், அவரை பார்க்க போகிற மாதிரி அந்த கூட்டத்தில் நம்மளும் வந்தால் அப்படின்னு எல்லாமே செட் ஆயிடுச்சு அவருக்கு. இனிமேல் யாருடைய தேவையும் தேவையில்லை. பணம் பேங்கில் ஃபுல்லாக கிடக்கு, ஒயிட்டாகவே நிறையா இருக்குது, நல்லா சொத்து சோகம் நிறையா இருக்குது, பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ அவர் சந்தோஷமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. பணத்தை ஏன் கொடுக்கணும்? நான் ரிக்ஷா விட்டும்போது வந்தாங்களா மதுரையை சுற்றி வளைய வளையமாக வந்தேன் வந்தாங்க, இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் உதவியில் இருக்கிறக்கா இல்லை, ஆனால் மற்ற கஷ்டப்படும்போது கொடுக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படி அவனுக்கு வலிக்குமே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படணும். அவன் தான் வள்ளல், அதனால தான் எம்ஜிஆருக்கு சிலை, எல்லாருக்கும் விஜயகாந்துக்கு பாராட்டு, அதனால தான் கொடுக்கலையேன்னு கவலைப்பட மாட்டேன். கொடுக்குறதுக்கு சார் இறைவன் அவர் கட்டளையிட்டால் தான் கொடுப்பாங்க. இறைவனுக்கு அன்புக்கு பாத்திரமான மனிதர்கள் தான், அது ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். கடவுள் இல்லைங்கிறவங்கள பற்றி கவலை இல்லை. இறைவன் அவனை கொடுக்குறக்காண்டியும் அனுப்பியிருந்தால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கொடுக்க பிறந்தவர்கள் ஏற்கனவே அவர்கள் சொர்க்கத்தில் இடம் சீட்டு பிடிச்சி போட்டிருக்கு அவங்களுக்கு கடவுளால். யாரும் பெட்டி பெட்டியாக பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காமல் ராத்திரியில் திருடன் வருவானாலும் சென்னலுக்கு சென்னல் எட்டி பார்த்துக்கிட்டே தெரியும். நம்ம தான் நரக்கத்துக்கு சரியாக சாவி ரவியாக இருக்கு அவனுக்கு. ஆக சொர்க்கத்துக்கு போகணும்னு நிர்ணயிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தர்மம் பண்ணுவாங்க. கடையில் வள்ளல்கள் இருந்தாங்க,
ஏன் உலகத்தில் யாருமே கொடு ஏன் ஏழு வள்ளல் மட்டும் கடையல் வள்ளல்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏழு பேரும் தான் கெட்டாலும் போதா மற்றவர்கள் நல்லா இருக்கணும், செடியாக இருந்தாலும் முல்லைக்கு தெரியும் இந்த பாரியிலேருந்து தான் செத்தாலும் பரவாயில்ல, செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் துன்பப்படும் பொழுது தன்னை அர்ப்பணித்து செய்கிற உதவி அவன் தான் வள்ளல். அவன் உதவி செய்வதை எதிர்பாராமல் செய்வன் வள்ளல். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா கொடுப்பான் சான்ஸ் வந்தால் அவர் 50,000 ரூபா கொடுப்பான்லாம் வள்ளல் கிடையாது. அவன் வந்து திட்டமிட்ட சதிகாரன், இன்றைக்கி கொடுப்போம் நல்லா வந்துடுவேன் அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். நல்லா வரும்போது கடீர்னு பார்த்தா அவன் மேலே ரிப்போர்ட் வரும், 70 கோடியை தேடி நான். அப்போ அவன் திட்டமிட்ட சதிகாரனாக அங்கேயே வளர்ந்துருக்கிறேன். நாங்கள்லாம் வடிவேற்றிருக்கேன், எங்களே கேச்சு போட்டான 7 கோடியை கடாமல் எதுன்னு எனக்கே தெரியாமல் உட்காந்துருக்கேன். அந்த ஒரு பழக்கம் அவர் அடுத்தவங்களை வந்து இப்படினா அது கடைசி கிளைமாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே இந்த காமெடி எனக்கு ஒரு வெற்றிடம் இந்த சினிமாவில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. வடிவேல் சார் திரும்ப நடிக்க வரும்போது ஓகே அந்த இடத்த திரும்ப அவரால் தான் வந்து திரும்ப நிரப்ப முடியும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப நடிக்க வராரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் நாய் சேகர் ஆகட்டும் அப்புறம் சந்திரமுகி 2 பண்ணார், சந்திரமுகி 1 பயங்கரமான ஹிட், அவரோட காமெடியை வந்து ரசிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் சந்திரமுகி 2 வந்து பயங்கரமாக ஒரு ஃப்ளாப், பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டே ஆகல. மாமன்னன் நடித்தார், மாமன்னனில் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக நடித்தார், அவர் அழுகிற சீன் தான் வந்து நிறையா ட்ரெண்ட் ஆச்சு, அவர் யாரும் சிரிக்க வைக்கிற சீன் வந்து ட்ரெண்ட் ஆகலை. எப்போவுமே நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கையில கூட அவர் ஊர்களில் கெஞ்சி கெஞ்சி கேட்டு அவர் கைப்பிடி வந்துடும் பார்த்தீங்களா, நடிக்கையில் கூட இப்படித்தான் அவர் சொல்லலை ஐயா இப்படித்தான் ஐயா சாமி இந்த மாதிரி தான் நடிக்க வரும், வேறு ஸ்ட்ரைட்டாக பெரிய வசனமெல்லாம் வச்சு நடிக்க முடியாது. அழுகிற சீன் நிறையா பண்ணுவார். ஏன்னா மாமன்னனில் கூட அழுகிற சீன் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு, இவர் இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இனிமேல் பழைய டீமோடு வச்சு நான் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, புது டீம் ஒன்று நான் உருவாக்கியிருக்கேன், அந்த டீமை வச்சு தான் இனிமேல் நான் காமெடியெல்லாம் எழுத போகிறேன், காமெடி சீன்ஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு. யார் வேணாங்கிற எத்தனை வேணாலும் ஓடாது சார், இனிமேல் அதெல்லாம் ஓடாது. அந்த ஒரு நேரம் தான் செட் ஆகும், நல்லா நடித்தாங்க நல்லா பண்ணுவாங்க. இப்போ அது அந்த அளவுக்கு ஆள் இல்லை. பொண்டாமணி நான் சிசர் பண்ணவர் நிறைய பேர் நல்லா க்ரைன் பண்ணவர் நல்லா ஒரு கேங் உருவாச்சு, நல்லா ஒரு ரசித்தாங்க. இனிமேலாம் அவர் எல்லாத்தை தான் கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான் ஓடாது. இவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து 6 படம் எடுக்கிறது, உதயநிதி எடுத்தால் எடுக்கலாம், ஏன்னா அவங்க திமுகவில் அவர் இருக்கிறதுனால உதயநிதி அவங்க பெரிய கம்பெனி, அவங்க நினச்சா அவர் கொடுக்கலாம், அங்கே 4 கோடி கேட்பார் படத்துக்கு, சின்ன கம்பெனி முடியாதுல்ல. இவங்க 2 கோடிக்கில் படம் எடுத்துக்கிறாங்க, ஒரு 50 லட்சம் கிடச்சா போதும், 25 கிடச்சா போதும். வடிவேல வச்சாலும் யாருமே நீ படம் எடுக்க முடியாது, எடுத்தானே அவன் கெட்டான் கொண்டே விடுவான், ஒரு நாளைக்கு ஒரு சீன், 4 நாள் எடுக்கிறது 10 நாள் ஆகினான்னா படம் கொடுக்க முடியுமா, ஒரு நாளைக்கு 2 லட்சம் 4 லட்சம் ஆகும். அதனால் அவருக்கு இந்த குணச்சித்திர சீன் பண்ணலாம், அப்பாவா மாமனாரா அது மாதிரி கதை அமைஞ்சு பண்ணத்தான். இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டெல்லாம் வர மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இன்றைக்கி முன்னாடியே சொன்ன மாதிரி காமெடி எனக்கு வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது, இன்றைக்கி வர நிறைய டேரக்டர்ஸுமே கதையோடு அந்த காமெடி எழுதுறாங்க, தனிக்குன்னு தனியாக ஒரு காமெடி ட்ராக் வந்து எழுதுறதில்ல. சிவகார்த்திகேயன் சூரி வந்தாங்க, சரி ஒரு காமெடி என்ன போடணும்னு கூடவே போட்டாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டதுனால அவர் ஹீரோவாக பண்ண வேண்டிய வாய்ப்பு வந்துருச்சு, ஏன்னா ஹீரோவோட கூடவே இருந்ததுனால சேம் ரெண்டு பேரும் ஹீரோ மாதிரி ஆகி அவர் ஹீரோவாக போயிட்டார். அவங்க முடிஞ்சு வச்சா யோகி பாபு என்னங்கிட்டாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கார், அவராது இருக்கார் நடிக்கிறக்கா, அது அதுவும் இல்லைன்னா சிக்கல். நல்ல பையன், நல்லா ஒரு வெறுப்பு இல்லாத ஆளார் மேலே கடவுள் அவருக்கு அமைப்பு கொடுத்துருக்கா, நடிக்கட்டும். நடிக்கிறதுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காமெடி சரியான கேப் இருக்குது. வடிவேல் சொல்லுவார் பயங்கரமான காமெடியெல்லாம் இருக்குன்னு, ஒன்றுமே இல்லை வெறும் டப்பா, பெருங்காயம் இருந்த டப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும், நான் கூட இருந்தவங்களுக்கு தெரியாதா, இனிமேலாம் புதுசாக கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இவரே நடித்தால் ஓடாதுங்க, அந்த செட்டு முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போது தொடர்ந்து நிறையா படங்களில் ஹீரோவாக தான் பண்ணிட்டு வராரு, திரும்ப காமெடியானா வருவாரா, இல்லை ஒரு ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி, இல்லை அவர் ஹீரோ காமெடியாக கேட்குறாரு எடுக்கணும்ல, ஹீரோயின் கேட்பார் பாம்பேலேருந்து பிடிச்சாரணும் செலவு வந்தும் பல பிரச்சனை இருக்குல்ல, ரேட்டை குறைக்கணும், நடிகர்கள்லாம் நல்லா சம்பாரித்து முடித்தாச்சு, இனிமேல் நமக்கு வாய்ப்பை தேடி வருகிற வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்க புது இயக்குனர்கள், புரட்சிகரமான இயக்குனர், ஒரு நெருப்பு ஃபயர் உள்ள இயக்குனர்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு தம்பி நான் நடிக்கிறேன், நடித்து முடித்தோடனே படம் கொடு, வெளியே சொல்லாத, ஹெல்ப் பண்ணுறேன், 1 கோடி மட்டும் சம்பளம் கொடு படத்துக்கு, அப்படி அப்படி டெவலப் பண்ண உடைய மனசா உனக்கு. அவன் ஐயோ காசுங்க, காசுன்னா இப்படி ஒரு பேயணும் பார்த்து
காசு நான் ரொம்ப பெரிய அவர் இன்னும் தலைபூரா சாக்கு நிறையா 50 சாக்கு கொட்டி மூடி போட்டாலும் காசு எடுக்க விட மாட்டாங்க. அவருக்கு பிரியாது காசு காசு காசு. அவர் சாதாரண ரோட்டில் தெரிஞ்சுமா நினைக்கல, ஏதோ வந்தால் சினிமாவில் எப்போவுமே கீழே இருந்தாலும் மேலே வருவான் மேலே. ஆனால் இவர் கொஞ்சம் சம்பாரிச்சோடனே நம்ம புதுசாக தமிழகத்தில் கடவுள் நம்மளை வித்தியாசமாக படைச்சிருக்காம இருக்கு, அவ்வளோ பெருமை முட்டால் போல இருக்கு, நம்ம தான் கெட்டிக்காரன்னு நினச்சிக்கிட்டு காசு கேட்குறது. அப்புறம் ஒதுக்கிடுவாங்க. அப்படி பார்த்தா என்எஸ்கேலேருந்து அவங்கெல்லாம் இருக்காங்களா? என்எஸ்கே, தங்கவேலு, நாகேஷ், சுருளிராசன், எங்கே அவங்கெல்லாம்? கவுண்டமணி, செந்தில் வடவாணி. அது உனக்கு ஒரு நேரம் அவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த பழைய டீம் கூட இந்த காமெடியெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இப்போ வரைக்கும் அது எல்லாருமே மீம்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ புதுசாக ஒரு டீம் போகும்போது ஒரு ட்ரெண்டு வந்து அந்த அது எப்படி ஒர்க் ஆகும் சார்? எந்த அளவுக்கு அதை நினச்சிக்கிட்டே இதை பார்ப்பாங்க ஓடாது. பழைய மாதிரியே இருக்கிறோம்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காமெடி எழுத வந்தவங்க நாங்கள் எல்லாம் கூட இருந்து வடிவேலை மேலே தூக்கி விடணும்னு எல்லோரும் நினச்சாங்க. அதனால் ஆனால் இவர் எல்லோரையும் கீழே தள்ளி விட்டு யாருக்கு 5 வீசா அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்ருக்கு. நீ போகிற நீ பூரா பணமாக கிடக்கு, நீ என்ன பண்ண போகிற? வேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் அவன் மனிதனாக இருக்க முடியும். மற்ற விலங்காக மாறிடுவாங்க. பணம் அதிகமாக இருந்தால் ஏன்னா பழைய யார் இனிமேல் இந்த இவ்வளோ பேசுகிறான், இதை கேட்டுட்டாவது பொண்ணாமணி கொண்டு ஒரு 5 லட்சம் கொடுக்கணும். இதை கேட்டாங்களே சரி நம்மளை எப்படியா நினைக்கிறாங்க, போய் ஒரு 5 லட்சம் கொடுப்பேன்னா சரி ஓரளவுக்கு நாங்கள் சொன்னது காண்டியாது உனக்கு மனசு இல்லாமையாவது கொடுத்தா அவன் நல்லா இருப்பான்ல குடும்பம். நானும் பேட்டிக்கு பேட்டி சொல்லி தான் வர்றேன், ரோசம் இருந்தால் கொடு பார்ப்போம், அப்படியாவது கொண்டே கொடுக்கட்டும். அவருக்கு மனசு இருந்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா போகட்டும். இந்த உலகத்தில் யார் நான் வேணாவலாம் எங்கே நடிகர்களாக எங்கே சார்? மயில்சாமி எங்கே சார்? ஊரே அலம்பிக்கிட்டு தெரிஞ்சா மயில்சாமிங்க யாருமே இங்கே இல்லை. நம்மளும் இருக்க மாட்டோம். இருக்கிறதுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு மாயை, நடிக்கிற மாதிரியே ஒரு மாயை. அந்த வீடு கட்டிட்டா அந்த வீடு கட்டிட்டா எல்லா வீடுமே தரவிட தரையாக போகுது. இப்போ உக்ரைன் மக்கள்லாம் 50,000 பேர் செத்துருக்கேன், என்னென்ன கனவுல இருந்திருப்பாங்க. கடவுள் இந்த மாதிரி சொன்ன மாதிரி பைபிளில் சொன்ன மாதிரி ஏசு வயே வரப்போகிறார் ஆயத்தமாக இருங்கிற மாதிரி ஆயத்தப்படணும். அதுக்கு அறிகுறி தான் சுனாமி, கடலில் எழுத்துட்டு போது அறிகுறி இருக்குது. இப்போவாது திருந்தி வாரியலா இல்லை எல்லாம் தண்ணியோட தண்ணியாக போறீங்களாங்கிறது தான் கடவுள்லாம் சேர்ந்து. உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் உண்டாகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு நேரத்தில் பொறுக்க முடியாத நேரத்தில் அப்படியே பணியாற மாதிரி திருப்பி போட்டு வேறு உலகம் வரும். அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கணும் நம்ம கடவுளே என்னை நல்ல இடத்துல கொண்டு சேரும் அப்படின்னு. ஒதுங்கிறது ஒதுங்குறோம், பாம்பும் கடிச்சிட இடத்துல ஒதுங்குறாரு. அந்த மாதிரி தான் மனசுள்ள வந்தாங்க செய்யணும். மனசு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வராது. இறக்கம் இல்லையே என் உயிர் போகும்னார் வள்ளலார். இறக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அவன் டெட்பாடி, உயிர் இல்லாதவன் அர்த்தம். இறக்கம், கருணை, அன்பு, பாசம் இருக்கவன் மட்டுமே அருள் நிறைந்த முகமுடையவன் மட்டும்தான் மனிதன். மற்றவர்கள விலங்குகளை விட மோசமான கொடூரமான மனிதனுக்கிடையே நடமாடுகின்ற விலங்குகள். அதை புரிஞ்சுக்கிறது அதனால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ இப்படி சொல்கிறேன் போய் கொடுக்கட்டும்னு தான் சொன்னேன், கொடுக்குறானோ இல்லையோ. ஏன்னா பழைய ஆட்களே அவரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லும்போது இப்போ புதுசாக உள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? வடிவேல் சார் டீமில் இப்போ புதுசாலாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, புது ஆளை வச்சு எழுத போகிறாங்க, அப்போ அந்த புது ஆளுகளோட நிலைமை எப்படி இருக்கும்னு? அது நான்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்னையெல்லாம் கூப்பிடு, எனக்கு யாராவது ஒருத்தன் கூப்பிட்டு நான் வந்து தலைமை கழக பேச்சாளர். மாதத்தில் 2 மீட்டிங் வந்துட்டால் 1 லட்சம் ரூபா போதும். அதெல்லாம் அது ஸ்டார் ஸ்பீக்கர் இருக்குது, நானும் இந்தியாவும் மெயினில் இருக்கோம். அது போக ஆன்மீக சொற்பொழிவு கோயில்களில் போய் பேசினா அவன் கொடுப்பான். அது போக நடிப்பு 3 இடத்துல நான் வச்சுக்கிட்டேன், யாரையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நிறையா படங்களில் காமெடியாக நடிக்கிறத தாண்டி நீங்கள் வந்து நிறையா காமெடி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கீங்க சார். அப்படி எழுதுனதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்கிரிப்டு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் இந்த இடத்துல நீங்கள் எழுதுனது எழுதலே? அப்படி ஒன்றுனே சொல்ல முடியாது, நீங்கள் எதை வேணாலும் பாருங்கள் நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒன்று மட்டும் சார் இந்த இடத்துல எங்களோட எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ்க்காக இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டான். அது எனக்கு என்ன வேணும் அது பிடிக்கும். அது எல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்ட் தயார் பண்ணுறது. நாங்கள் ஒரு 2-3 பேர் இருப்போம், நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அங்கேனே எழுதி கொடுத்துட்றோம். வடிவேலில் 10 பேர் இருந்தாங்க, ராஜமதுரவன், கிருஷ்ண, இன்னொரு பையன் ஒரு பேர் வர மாட்டேங்குது, ரமேஷா அனுபவம் சரி, அப்புறம் பாஸ்கர், நான் எல்லாருமே இருப்போம். ஆனால் நம்ம எழுதி கொடுப்போம். ஆனால் யார் எழுதி கொடுத்துட்டு போனாலும் நான் தான் உட்காந்து டிக்டேட் பண்ணேன் கடைசியாக நைட்டில் ஒரு தெரியுது நல்லா இருக்கு கொடுக்கணும்.
ஆனால் நம்ம எழுதி கொடு எழுதி கேட்டால் அவர் எனக்கு எழுதி கொடுத்தம்பார். அதெல்லாம் ஓ இதெல்லாம் சகசங்க இதெல்லாம் சினிமாவில் சார்ஜ் ஏக்க வந்தார். நான் ஒரு நாள் கூட வந்துட்டு சார்ஜே கேட்டதில்லை. சும்மா ஃப்ரெண்ட்லியாக போவேன் வருவேன், அண்ணன் இது எழுதி கொடு அதை எழுதி கொடு, அந்த போய் பாஸ்போர்ட் எடுத்து கொடு, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடு, சின்ன சின்ன வேலைகளுக்கு என்னை இந்த பத்திரம் டைப் பண்ணி கொடு, சின்ன சின்ன வேலைகள் அப்படியே ஃப்ரெண்ட்லி ஆகி ஃப்ரெண்ட் ஆனார். அவர் கேப்பா வச்சு கேட்டு, ஏன்னே நீயே இவ்வளோ சம்பாதிக்கிறீன், கூட இருக்கவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் யாரோ சொல்லி. ஆமாடா இருக்கும்டா, அவர் நாங்கள் எப்போவுமே இந்த வீடெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கீழே இருக்க வீடெல்லாம் கட்டினது. நாங்கள் கொஞ்சம் அவர் மாதிரி இல்லை, நாங்கள் கொஞ்சம் விவசாய குடும்பம் வசதியானவங்க. அவர் திருநேரில் சாலி கிராமத்துலலாம் ரெண்டு வீடு இருந்துச்சு, அதை திருத்தாயந்த கட்டினோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன நினச்சா இவர்கிட்ட வந்து சம்பாரிச்சோம்னு இவங்க சொல்லவும் நம்பிட்டு ரெண்டு பேரையும் பிரித்து விட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சம்பாதிக்க விட முடியாது. யாரும் எப்படி சம்பாதிப்பீங்க, கொடுத்துருவாரா வாரி விளங்கிடுவாரா? அதெல்லாம் அவர் போடுற சம்பளத்தையே கம்பெனியில் பத்து பேர் இருந்தாலும் அவனுக்கு 1000 போடுங்க போதும், இவனுக்கு 500 போடுங்க. இப்போ ஏன் அவரை பற்றி இவ்வளோ தப்பு தப்பாக பேசுகிறாங்க நடிகர்களை பார்த்தீங்களா? திருப்பிக்கிட்டு முதல்ல அவர் சொன்னால் நம்பினாங்க, சிங்கமுத்து ஒருவர் எடுத்துருப்பாரு. இப்போ உண்மை தெரிஞ்சு போய் திருட்டு போய் வந்தாண்டா திரு நினைச்சிட்றாங்க. அப்போ என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிருங்க. நீ என்ன தான் உல்டா பண்ணி மதுரையில் போய் சொல்லி வாழ்ந்து வந்திருந்தாலும், ஓ பொய்யை பத்து பேர் நம்பியிருந்தாலும் உன் கூட இருந்தவன், தமிழ்நாட்டு மக்கள் பூரா உன் பொய்யை நம்புவான்னு நினைக்காத. ஓ காமெடியை சிரிக்கிறதுக்காக ஒருவேளை வடிவேல் அப்பாவியாக அடி வாங்குறானே, அதை அதை நம்பி ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இவ்வளோ அப்பா வீட்டை எடுத்துட்டாங்களான்னு நினச்சிருப்பாங்க. நீ வில்லங்கிறது பத்தான தெரியும், நீ சரியான மக்கள் விரோத சக்தி அப்படிங்கிறது பத்தான தெரியும். நிறையா விஷயங்கள் பேசணும் சார், தொடர்ந்து உங்களை வந்து நாங்கள் நிறையா படங்களில் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வருவோம், விரைவில் வருவோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக இன்னும் ஆகி வந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லான மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது சார். இல்லை அது வருவோம். இப்போ நான் படிக்கே போகலையே 1.5 வருஷமா. இனிமேல் படம் வந்திருக்கு, இன்னும் வருஷம் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் உங்களை வந்து திரும்ப பாருங்க. நல்லா இருக்கும். எனவே ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ சார்.